பலமான மிருகங்கள் கூட சிறுத்தை போன்றவை கூட ஒரு கழுதை புலி சிரிக்க ஆரம்பித்தால் தான் வேட்டையாடிய இரையை விட்டுவிட்டு ஓடிவிடும். ஏனென்றால் அது சிரித்தவுடன் இன்னும் 10-15 கழுதை புலிகள் வரும். அவையெல்லாம் கடித்து குதறிவிடும். பற்கள் நீளமானவை. அந்த கழுதை புலி சிரித்து கொண்டே இருப்பது மற்ற விலங்குகள் அனைத்திற்கும் பயத்தை ஏற்படுத்தும். சிங்கம் கூட தன்னுடைய கடைசி நாட்களில் தனிமைப்பட்டு பலவீனமாக படுத்திருக்கிற போது கழுதை புலிகளால் சுற்றி வளைக்கப்பட்டு சிறிது சிறிதாக கடித்து சாகடிக்கப்படும். சிங்கத்தின் மரணம் ஒன்று மகிழ்ச்சியானதல்ல. அந்த கழுதை புலி சிரிப்பது பல கழுதை புலிகளை ஈர்ப்பதற்காக. அந்த முதலையை பார்த்து கழுதை புலி கேட்கிறது, என்ன சோகமாக இருக்கிறாய்? முதலை சொல்கிறது, நான் உண்மையிலேயே கண்ணீர் வடித்தால் கூட எல்லோரும் அது முதலை கண்ணீர் என்று சொல்கிறார்கள், நான் என்ன செய்வது? கழுதை புலி சொன்னது, எனக்கும் அப்படித்தான். நான் இயற்கையை பார்த்து, வானத்தை பார்த்து, மலர்களை பார்த்து, மரங்களை பார்த்து மகிழ்ச்சியாக சிரித்தாலும் அது கழுதை புலியினுடைய சிரிப்பு தானே என்று கூறிவிடுகிறார்கள் என்று. சில நேரங்களில் சிரிப்பு கூட சில மணித்துளிகளுக்கு பிறகு நீடிக்கக்கூடாது. எப்போதாவது வருகிற அழுகைக்குத்தான் அதிக மரியாதை. எப்போதும் அழுது வடிபவர்களை நாம் நேசிப்பதே இல்லை. சிரிப்பு கூட மின்னலை போல வந்துவிட்டு சென்று விட வேண்டும். பாராட்டு கூட பருவமழை போல் இருக்கக்கூடாது, பன்னீர் தெளிப்பதைப் போல இருக்க வேண்டும். அதிலேயே நம்மை குளிக்க வைத்து விடக்கூடாது, அப்போதுதான் அதற்கு மரியாதை அதிகம். எவ்வளவு